வினயம் தராசிரியில் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் எல்லாரும் ஊரு கிளம்புறதுக்காக ரெடி இருக்காங்க எல்லோரும் லேட் இருக்காங்க என்ன வரவே மாட்டிங்களா நான் என்ன பண்ணுறது விக்ரம் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சாலும் அவன் களைச்சி போட்டுட்டு மாதிரி ஃபன் பண்ணுறாங்க என்ன விக்ரம் ஏன் இது மாதிரி பண்ணுறீங்கன்னு விக்ரம் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை ஊருக்கு போகணும் இல்லை வண்டியிலேறி உட்காரணும் அப்போனா நான் சீக்கிரம் கிளம்பிடுறேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது எப்போதும் போல் நம்ம கூட தான் வந்து விக்ரம் வந்து உட்காந்துப்பா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அவங்க கூட நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கிற மாதிரி ஏக்கத்தோடு பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக வந்து விளாட்லாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல விக்ரம் சீக்கிரமாக நம்ம போகலாம் ஆமா அங்கிள் எனக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது அந்த இடத்துல தான் நான் காரில் வந்து உட்காந்துட்டு வருவேன் நம்ம கூட தான் உட்காந்துட்டு வராங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டே வராங்க கீழே நாகலட்சுமி வந்து ரெடி ஆகுறாங்க இவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் மித்ராக்கு இந்த வீட்டில் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க மகாராணி வரலைன்னா இவங்கெல்லாம் கிளம்பவே மாட்டாங்க போல இருக்குது அப்படி என்ன சொக்குப்படி போட்டானே தெரில ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே அவளோட இமேஜ் எல்லாத்தையும் நம்ம ஒத்து மொத்தமாக டேமேஜ் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி லாகலட்சுமி எப்போதும் போல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா நீங்கள்லாம் முன்னாடி போங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் இப்போ என்ன உனக்கு வேலை மகாராணியை சும்மான வர கொடுப்பாங்களா அவள் தான் பில்டப் கொடுக்குறானா இவங்களும் அதெல்லாம் நம்புகிறாங்களே இப்போ என்ன உனக்கு வேலை இருக்குது இல்லைம்மா வீட்டை விட்டு கிளம்புறோம் எல்லா ஜன்னலும் மூடி இருக்கா நம்ம தானே வீட்டை வந்து பொறுப்பாக பார்த்துக்கணும் எல்லாம் கிச்சனில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டுறானு சொல்லி எல்லா இடத்துக்கு போகிறா காந்திமணி பாட்டி வந்து கார்த்திகிட்ட சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க இதெல்லாம் நாகலட்சுமி வந்து கேட்குறாங்க பார்த்தியா மித்ரா மாதிரி ஒரு பொறுப்பான பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் ஓ கதை அப்படி போதா கூடிய சீக்கிரம் அந்த இமேஜ் எல்லாத்தையும் போக வைக்கிறேன் ஏன் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இவன் இருக்கணுமா இந்த வீட்டு வேலைக்காரி இவன் பையனுக்கு என்ன அங்கீகாரம்லாம் கொடுக்குறீங்கன்னு எப்போதும் போல மோசமாக வந்து இருக்காங்க என்ன நாகலட்சுமி ஊருக்கு போகிறோம் சந்தோஷமே இல்லாமல் ரொம்பவே கோபமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் இல்லை நீ என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா நான் வந்து கண்டிப்பாக தான் நடந்துப்பேன் ஆனால் அதுக்குன்னு கோபம்லாம் எனக்குலாம் இருக்காது உன்னை பற்றி எனக்கு தெரியுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சகஜமான முறையில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மித்ரா மாதிரி இருக்கிற பொண்ணை அவனை கல்யாணம் பண்ணி வைச்சா எப்படி இருக்குங்கிற மாதிரி நாகலட்சுமி கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம கார்த்திக்கே ஓ இதை டேரக்டாகவே என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா ஏன் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இப்போ மித்ரா வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க நான் ஏதாவது பண்ண போகிறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க மித்ரா எல்லா ஜெர்னலிஸ்ட் சாத்திட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க என்ன எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா எல்லாமே நல்லபடியாக தான் முடிஞ்சிச்சு வாங்க போகலான்னு சொல்லிட்டு கார்கிட்ட வராங்க வினயம் அருணும்னு கலர் ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிறாங்க நான் வந்து வினய்காரில் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திகை தூக்கி வாரி போட்டது இவ்வளோ நேரம் என் காரில் தான் வருவான் சந்தோஷமாக பேசிட்டு வரலாம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா அப்படி என்ன வினை பண்ணுறானே தெரியலேங்கிற மாதிரி லைட்டாக வினை மேலே பொறாமல் வர்ற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல கார்த்திக்கு தானியாவும் என்னால் வர முடியாது நானும் வினய் காரில் தான் வருவேன் நான் விக்ரம் மித்ரா மூணு பேர் இந்த காரில் தான் வருவோம் என்னது சொல்லி வச்ச மாதிரி எல்லா குழந்தைங்களும் மித்ராவும் இந்த தான் போகிறாங்க நாகலட்சுமி வந்து யோசிக்கிறாங்க நம்மளால் முடியலையே என்ன தான் அப்படி பண்ணி வச்சுருக்கான்னு தெரிலங்கிற மாதிரி நாகலட்சுமி இருக்காங்க தேனும் சொல்கிறாங்க நானும் வினை காரில் தான் வருவேன் குட்டீஸ்லாம் அந்த காரில் தானே இருக்காங்க தான் ஜாலியாக சிரித்து பேசிட்டு வர முடியுங்கிற மாதிரி யதார்த்தமாக சொல்லிட்டு வினை கூட ட்ராவல் பண்ணணுன்னே வராங்க இதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம மித்ரா தேன் வந்து காரில் ஏறினதுக்கப்புறம் கார் வந்து மூவ் ஆகிடுச்சு அவங்க மட்டும் கார் வந்து ஓட்டிகிட்டு வராங்க கார்த்தி இதெல்லாம் நினச்சி மனவேதனை இருக்காங்க பாட்டு போடுங்க சூப்பர் ஹீரோங்கிற மாதிரி சொன்னோன்னா பாட்டெல்லாம் போடுறாங்க ரொம்ப ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வினய் கூட நீங்கள் என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க என்னால எப்படி பேச முடியும் மித்ரா பின்னாடி இருக்காளே அவள் ஏற்கமே ஆச்சா போச்சான்னா இப்போ வேற என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காள்லாம் அவள் வேற கேட்டுகிட்டு இருக்கா பாயிண்டா பாயிண்ட்டாக வந்து கேட்பாளே என்கிட்ட அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேனே தெரிலங்கிற மாதிரி அல்டிமேட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இதுவே நம்ம ரெண்டு பேர் தனியாக வந்தப்போ எப்படியெல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்க ஓ தனியாக வந்தாதான் சாருக்கு வந்து சிரிச்செல்லாம் பேசலாம்னு தோணுமா நம்ம இருக்க இடம் மனஞ்செலாம் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க வினய் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இரும்பல் வந்துடுது போல் இருக்குது கார் உடனே பிரேக் பண்ணுங்கன்னு சொல்லி பிரேக் போட்டு நிப்பாட்றாங்க கடையில் போய் தண்ணி வாங்குற அளவுக்கு உரிமையாக வந்து போகிறாங்க ஓ உங்களுக்கா தண்ணி வாங்குற அளவுக்கு தேன் வந்து அவ்வளோ உரிமை இருக்கா இது தெரியாமல் போச்சு எத்தனை நாளாக இது நடக்குது உங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிற மாதிரி சொன்னனால தேன் வரத்துக்குள்ளே மித்ரா வந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம வினையை என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் மேலே அக்கறை அன்பு இருக்குலாம் பேசலை தேன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா அவன் மனசில் வந்து தப்பான நோக்கம் வந்துருச்சு நல்லாவே எனக்கு தெரியுது நீங்கள் இது மாதிரி உங்கள் எண்ணத்தை வந்து மாற்றிக்கங்க அந்த பொண்ணுக்கிட்ட எப்போ சொல்ல போகிறீங்க அது மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பழகிறா எனக்கு தெரியாதா ஒரு பொண்ணு எப்படி பழகுறான்னு உனக்கு தான் தெரியும் அதே மாதிரி நானும் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன் அது மட்டும் உனக்கு தெரியாதே நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கை முடிஞ்ச வாழ்க்கை ஆனால் அவளோட வாழ்க்கை தொடங்க போகிற வாழ்க்கை நீங்கள் தேவை இல்லாமல் குட்டையை வந்து குழப்பாதீங்க சரியா இப்போயே சொல்லிடணும் அப்படின்னு சொன்னனே என்ன ரெண்டு பேரும் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இல்லைம்மா சும்மா பேசிகிட்டு இருந்தாங்க உடனே எவ்வளோ தூரம் என்ன எதுன்னு அவ்வளோதானே நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் சூப்பர் ஹீரோ தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தண்ணி குடிக்கிறாங்க மித்ரா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல தேடு நீ பின்னாடி உட்காந்துக்க நான் ஃப்ரெண்ட்டில் உட்காறேன் அதெல்லாம் இல்லை நான் ஃப்ரெண்டில் உட்காந்தாதான் சகஜமான முறையில் எல்லாட்டையும் பேசிக்கிட்டு இருக்க முடியுங்கிற மாதிரி இருக்காங்க அவள் ஏன் ஃப்ரெண்டில் உட்காடுறான்னு தெரியும்ல சொல்லுங்கிறாங்க வினை எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க நீங்கள் சொல்ல மாட்டேங்கல எதுவாக இருந்தாலும் நான் அப்புறம் பேசிக்கிறேன் தேன் அதே மாதிரி பேசிகிட்டே வராங்க வினை எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க இல்லைங்க நான் கார் ஓடிட்டு இருக்கும்போது பேசாதீங்க எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நான் பத்திரமா போகணும்ல சரி சூப்பர் ஹீரோ நீங்கள் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அதனால நான் கேட்டுக்கிறேன் காரை விட்டு இறங்கினோன்னே எனக்கு ஐஸ்கிரீம் அந்த ஊரெலாம் உங்கள் கை பிடிச்சி தான் சுற்றி பார்ப்பேங்கிற மாதிரி தேன் வந்து சொல்லிடுறாங்க மித்ரா சமையல் வந்து முறைக்கிறாங்க கொஞ்சம் நேரம் இருமா இங்கே சரியாகவே தெரிய மாட்டேது ஒரே புகை இருக்குது ஓ என்ன தான் நக்கல் அடித்து பேசுகிறீங்களா வர வர உங்களுக்கு கொழுப்பு அதிகமாயிட்டே போகுது காரை விட்டு இறங்கட்டும் உங்களை காட்டு காட்டுன்னு காட்டிடுறேங்கிற மாதிரி கோவப்படுறாங்க மனசில் இவள் கோவப்படுறதும் நல்லா தான் இருக்குது இதே மாதிரி நம்மளும் ரியாக்ஷன் பண்ணலாம் எப்படி என்னோட என்னோடய வினைக்கையை உன்னால் பிடிச்சிட்டு போக முடியும் நான் தான் பிடிச்சிட்டு ஊரை சுற்றுவேங்கிற மாதிரி தானியாவும் விக்ரமும் பேசுகிறாங்க ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக முடிக்க வாய்ப்பு வெயிட் பண்ணி பார்ப்போம்